உயர்ந்த குடும்பம் எது என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தலைவன் இரு மாத உருவருக்கும் இருவருக்கும் அன்னதானம் செய்கிறார்கள். அதான் உயர்ந்த குடும்பம். விருந்த உபசரிக்கிறார்கள். தனக்கு உள்ள சக்தி கேட்டவன் இருக்க ஒரு ரசம் சொல்ல வச்சா ரசம் ஊருக்காக கொடுத்தாலும் போதும். விருந்த உபசரிக்கிற குடும்பம் உயர்ந்த குடும்பம். மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய உயர்ந்த குடும்பம். இன்னும் உயர்ந்த குடும்பம் இருக்குது. மிக உயர்ந்த குடும்பம் ஒன்று இருக்குது. ஒன்றல்ல நூறல்ல 1000 குடும்பம் இருக்குது. 100,000 குடும்பம் இருக்குது. அது எந்த குடும்பம்னா, நாங்கள் எந்த உயிரையும் கொன்று நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம். அதான் உயர்ந்த குடும்பம். எங்கள் குடும்பத்தார்கள் யாரும் புலால் உண்ண மாட்டார்கள். அவர்களே உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ உயர்ந்த குடும்பம் புலால் உண்ணாத குடும்பம், உயர்ந்த குடும்பம் விருந்த உபசரிக்க குடும்பம், உயர்ந்த குடும்பம் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்யும் குடும்பம், உயர்ந்த குடும்பம் காலை எழும்போதே ஓம் மகத்தி சாயநாம என்று சொல்லுகிற குடும்பம். ஞானிகள் அத்தனை பேரும் ஜீவகாரண்ய வளர்கள், ஜீவத்தை உள்ளவர்கள். அவர்களை வணங்க 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 முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவம்தானே கடன் சுமையாக மாறும். முன் செய்த பாவம்தான் நோயாக மாறும். அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன வேண்டும், புண்ணிய வேண்டும். குடும்பத்து ஒற்றியும் இருப்பதற்கு என்னவன் புண்ணிய வேண்டும். சொந்த வீடு அமைப்பதற்கு என்னவன் புண்ணிய வேண்டும். கடன் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும். நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நோயில்லா வாழ்வு. உயர்ந்த குடும்பம் எதுனா நோயில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியமுள்ள வாழ்வு, வறுமை இல்லாத வாழ்வு, கடன் சுமை இல்லாத வாழ்வு. இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும், சாமர்த்தியத்தால் வருமோ? உணவு, உடை, தங்க வசதி, கடன் சுமை இல்லாத வாழ்வு, வறுமை இல்லாத வாழ்வு. அப்போ தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னா அது உயர்ந்த குடும்பம். அதுக்கு புண்ணியம் வேண்டும். புண்ணியம் செய்யாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. உணவு, உடை, தங்க வசதி, அடுத்து போதிய வருவாய், அடுத்து நோயில்லா குடும்பம், நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், குடும்பத்தில் அமைதி இருக்குது. இந்த அமைதிக்கு என்ன வேண்டும், பொருள் இருந்தால் போதுமா? அருள் வேண்டும். அருள் என்பது என்ன? ஆண்மை இயற்கை பெருந்தயவே அருளராகும். ஆண்மை இயற்கை பெருந்தயவு, தயவு தான் அருள். இப்போ குடும்ப தலைவனும் தலைவியும் அருள் சிந்தை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர்கள் புலால் உண்ணுகின்ற மக்களாக இருந்தால் அருள் சிந்தை இருக்க முடியாது. ஒரு கோழியோ மீனையோ உயிரோடு அறுப்பார்கள். அந்த அறுக்கும்போது அந்த கொடுமையை பார்க்கணும். அது அந்த கோழி அறுக்கும்போது அப்படி துடிக்குது. அது துடிப்பை உணர்கின்ற அறிவு வந்தால் இங்கே தலைவன் வந்து விட்டான். ஒரு உயிர் மீனை வாங்குவாங்க, அந்த உயிர் மீன் துடிக்கும். அது மீனை அப்படி கழுத்து எடுத்து அந்த இது அந்த குடையில் எடுத்துருவாங்க. அந்த இது வச்சு அந்த இதெல்லாம் அசுத்தத்தை எடுப்பாங்க. அது வால் மட்டும் துடிக்கும். ஒரு ஆடு இருக்கும்போது பார்ப்பாங்க. ஆடு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆள் அப்படி துடிக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.